ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நாம் வந்து புனர்ஜென்மா அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அதே விஷயத்தை தான் மேற்கொண்டு இன்னும் சில விசேஷங்களோடு சேர்ந்து இப்போ பார்க்க போகிறோம். புனர்ஜென்மாங்கிறது எப்படி வருதுங்கிறத ஓரளவுக்கு நாம் மனசில் வாங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த புனர்ஜென்மா வர்றது எப்படிங்கிறத விசேஷ ரூபமாக இப்போ பார்க்கணும்னு சொன்னேன். ஒரு மனுஷனை நான் உதாரணமாக வச்சேன்னு சொல்கிறேன், மற்ற பிராணிகளுக்கும் இதே மாதிரி நீங்கள் இங்கே சொன்ன விஷயத்தை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டு மனுஷனை தான் நான் மெயினாக வச்சுன்னு பேசுகிறேன். இந்த மனுஷன் இருக்கானே, இவன் வந்து சும்மா இருக்க முடியாது, ஏதாவது வேலை செஞ்சுட்டே தான் இருப்பான் இல்லையா. நகி கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாத்து திஷ்டதி அகர்ம கிருத்து அப்படின்னு பகவான் சொல்கிறார் கீதையில். ஒரே ஒரு க்ஷணம், ஒரு கர்மாவும் பண்ணாமல் எதையும் செய்யாமல் இருக்க முடியுமா அவனாலேன்னு கேட்டேன். இருக்க முடியாதுங்கிற ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது மனசில் நினச்சிருந்தாவது இருப்பான் இல்லையா, அதுவே ஒரு கர்மா தானே. ஆக கர்மா பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி மனுஷன் செய்யக்கூடிய கர்மாக்கள் இருக்கு, அதில் சிலது சாஸ்திரத்தினாலே விதிக்கப்பட்டது தர்மம்னு சொல்லணும், புண்ணியமாகும். சிலது சாஸ்திரத்தினால தடுக்கப்பட்டது, இது வேண்டாம்னு சொல்லி நிஷேதிக்கப்பட்டது, அதையும் பண்ணுவான். பண்ணும்போது அது அதர்மம் பாபம் அப்படின்னு சொல்கிறது. சாஸ்திரத்தோடு சம்மந்தப்படலை, அது தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை, அந்த மாதிரி கர்மா. ஆக நம்ம மூணு விதமாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை பிரிக்கலாம். புண்ணியம் ஒன்று, பாபம் ஒன்று, இது ரெண்டுலேயும் சேராதது அப்படின்னு. இப்போது இதை இன்னொரு தினசாவும் பார்ப்போம். நாம் செஞ்ச எல்லா கர்மாவுக்கும் நமக்கு பலம் வந்தாகணும். நாம் தான் அதை ஃபலத்துக்காக தானே செய்கிறோம், அது அவசியம் வந்தாகணும். அப்போ புண்ணியம் பாபம் இது ரெண்டும் இல்லாத கர்மா அப்படின்னு எடுத்துட்டோமே, ரெண்டும் இல்லாத கர்மாவுக்கு அநேகமாக உடனுக்குடனே பலம் வந்துடும், உடனுக்குடனே பலம் வந்துடும் நமக்கு தெரியாது. எப்படின்னா பசி தீர்றதுக்காக சாப்பிட்டோம், சாப்பிட்ட உடனே பசி தீர்ந்து போச்சு, சௌக்கியமாக போயிடுத்தோம் இல்லையா. இதுக்காக நான் வந்து காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே ஆகிடும். மருந்து சாப்பிட்றோம் ஜுரம்லாம் ரோகம் போகிறதுக்காக, மருந்து சாப்பிட்டேன் அடுத்த க்ஷணம் போச்சேன்னு இல்லை, கொஞ்சம் டைம் தேவைப்படுறது, அதுக்கப்புறம்தான் போகிறது இல்லையா, அது கொஞ்சம் காலத்தை வாங்குறது. ஆக இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதே ஜென்மாவில் உடனே பார்க்க கிடைக்கிறது அந்த கர்மாவுடைய பலம். புண்ணியத்தில் கூட பாபத்தில் கூட இதே மாதிரி ரெண்டு தினசு ரெண்டாக பிரிக்கலாம். ஐஹிக பலம் ஆமுஷ்மிக பலம் அப்படின்னு. ஐஹிக பலம்னு சொன்னால் இகலோகத்திலேயே அதனுடைய பலத்தை நாம் அவசியம் அடைவோம். இகலோகம்னு சொன்னால் இந்த சரீரத்திலேன்னு அர்த்தம். இந்த சரீரத்தில் இருந்துட்டே நாம் அந்த புண்ணியகர்மாவுடைய பலத்தை அனுபவித்து தீர்த்து விடுவோம், பாபத்தினுடைய பலத்தையும் அனுபவித்து தீர்க்கலாம். அப்படி சில புண்ணிய பாபங்கள் உண்டு. சில புண்ணிய பாபங்கள் ஆமுஷ்மிக பலம்னு சொல்லியிருக்கு, அதாவது அந்த புண்ணிய பாப பலத்தை நாம் இந்த சரீரத்தில் அனுபவிக்க முடியாது. இந்த சரீரம் போனதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு ஜென்மா எடுத்து தான் அதை அனுபவிக்க முடியா இருக்கு, அதை ஆமுஷ்மிக பலம் அப்படின்னு சொல்லுது. நடுப்புற இன்னொரு தினசம் இருக்குது, ஐஹிகாமுஷ்மிக பலகம்னு சொல்கிறேன். அது இகலோகத்திலேயே இந்த ஜென்மாவிலேயே அனுபவிக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு பிரதிபந்தம் இருந்தது அனுபவிக்க முடியலை ஏதா எடுத்து அப்படின்னு சொன்னால் அது வீணாக போகாது, அது அடுத்த ஜென்மாவுக்கு தொடரும், அந்த சமயத்திலே அதை அனுபவிக்கலாம். இகலோகத்திலே அனுபவிக்கலாம், ஆனால் இங்கே ஏதாவது பிரதிபந்தம் இருந்தால் அடுத்த ஜென்மாவுக்கு போகும் செல்லும், அப்படி சிலது இருக்குது. நாம் வந்து இப்போது அந்த இகலோகத்திலேயே அனுபவித்து தீர்க்கக்கூடிய புண்ணிய பாபங்களை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அதனுடைய பலம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அந்த கர்மா முடிஞ்சு போயிடும். அந்த வேலையுடைய எந்த கர்மா நாம் பண்ணினோமோ அதுக்கு பலம் கிடைச்சாச்சேன்னு சொன்னால் அதோடு அந்த கர்மா முடிஞ்சு போச்சு, இனிமேல் அது தொடராது. ஆனால் எந்த கர்மாவுடைய பலம் நாம் அனுபவிக்காமல் இருக்கோ அதை தான் சஞ்சித்தம்னு சொல்லுவோம், அதுதான் காத்துன்ட்ருக்கு அடுத்த ஜென்மாவுக்காக. அப்போ அடுத்த ஜென்மாவை ஏற்படுத்தி அது தன்னுடைய பலத்தை அனுபவிக்கும்படியாக செய்விக்கும். கர்மபலத்தை கொடுக்கறது சுவாமி தான். கர்மா யாருக்கு என்ன கர்மா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக அந்த கர்மாவுக்கு தகுந்தா போல் அந்த சுகதுக்காதிகளை கொடுப்பார், அது அவருடைய வேலை, அவர் பண்ணிடுறார்.
இப்படியாக இருக்கும்போது இந்த புண்ணியம் பாபத்தில் பாபத்தினுடைய பலம் என்னன்னு கேட்டால் தண்டனை, துக்கம். நான் ஏன் பாபத்தை முதல்ல சொல்கிறேன்னு சொன்னால், இதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம்தான் இருக்குது, புண்ணியத்தில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது. இந்த புண்ணியத்தில் இருக்கட்டும், பாபத்தினுடைய பலம் துக்கம். சில பாபம் பண்ணியிருக்கேன், அதனுடைய துக்கத்தை இந்த ஜென்மாவில் இன்னும் அனுபவிக்கலை, பாக்கி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும், நேராக அவன் நரக்கத்துக்கு போகணும். இந்த சரீரத்தை விடும்போது நரக்கத்துக்கு போவான், நரக்கத்தில் தண்டனையை அனுபவித்து அதை தீர்த்துடுவான், கொஞ்சம் பாக்கியோடு திரும்பி வருவான். திரும்பி வரும்போது அவன் எந்த மாதிரி பாக்கி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் அடுத்த ஜென்மா வரும். இதோட முடிஞ்சு போச்சு. புண்ணியத்தில் பார்க்கும்போது, புண்ணியத்தை பண்ணின புண்ணியவான்கள் இருக்காளே, இவாளுக்கு அடுத்த ஜென்மாவை அடையிறதுக்கு ரெண்டு மார்க்கம் சொல்லப்படுறது உபநிஷத்தில். உத்தராயண மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம். இந்த நல்ல சத்கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுறாளே அவளுக்கு தட்சிணாயன மார்க்கமாக, அதோடு சேர்த்து பெரிய பிரம்மோ பரமாத்மா உபாசனம் பண்ணுறவா இருக்காளே, உபாசனம் பண்ணுறவா, அவளுக்கு பிரம்மலோகத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு மார்க்கம் உத்தராயண மார்க்கம். தட்சிணாயன மார்க்கம் அப்படிங்கிறது இவனை ஸ்வர்கலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உத்தராயண மார்க்கம் அதையும் தாண்டி பிரம்மலோகத்துக்கு கொண்டு போய் சேரும். இதுதான் ரொம்ப உத்தமமான கர்மபலம் அப்படின்னு சொன்னால் பிரம்மலோக பிராப்தி. இதுக்கு மேலே கர்மபலத்துக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே உள்ளது மோட்சம் ஒன்று தான். இதுக்கு மேலே உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டால் மோட்சம்தானே தவிர, பாக்கி இவன் பண்ணின கர்மா புண்ணியகர்மாவுடைய பலன் சொன்னால் பிரம்மலோக பரியந்தம் தான். இந்த பிரம்மலோகமும் ஸ்வர்கலோகமும் எப்பேற்பட்ட லோகம்னு சொன்னால் அங்கே ஒன்றும் துக்கமே கிடையாது, எல்லாமே ஆனந்தம்தான். இங்கே இருக்கிறத விட ரொம்ப சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மார்க்கத்தில் போகும்போது தட்சிணாயன மார்க்கம், உத்தராயண மார்க்கம், இது போகிறது எப்படி அதை நாம் பார்த்தோன்னா நமக்கு மரணம்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். நான் இதுவரையில் சொன்னது எதுக்காகன்னு கேட்டால், நாம் அடுத்த இந்த மார்க்கம் மூலமாக எங்கேயோ போகிறோமே, நரக்கத்துக்கு போகிறதா இருக்கட்டும், சொர்க்கத்துக்கு போகிறதா இருக்கட்டும், பிரம்மலோகத்துக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாம் பண்ணின கர்மா ஹேது, காரணம். இதை வச்சு இதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம அங்கங்கே போக முடியாது இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வாங்கிடணும். இப்போ நமக்கு இப்படி போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத உபநிஷத்து சொல்லி கொடுக்குறது. நாம் நல்ல நினைவோடு நல்லா இருக்கிற பரியந்தம் என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா, அதை பற்றி நம்ம விசாரிக்க வேண்டியதில்லை. ஆனால் எப்போது போகிற காலம் வருதோ அந்த சமயத்தில் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேசுகிறத நிறுத்துறது. நம்மளுடைய ஸ்தூல சரீரம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள், பிராணன்கள், இது எல்லாம் சரியானபடி தன் தன் வேலையை கவனிச்சென்றிருந்தால் சௌக்கியம். அதில் ஏதாவது ஒன்று தன் ஃபங்க்ஷனை நிறுத்திது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆபத்து, அவனுக்கு போகிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படிங்கிறது காண்பிது. அப்படி போகும்போது நாம் ஏதோ மருந்து இருந்து போட்டு அதை சரி பண்ணிகிட்டு இருப்போம், எத்தனை தான் சரி பண்ண முடியும், ஒரு காலத்தில் இதுக்கு மேலே சரி பண்ண முடியாதுன்னு ஆகிடும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும், வாக் மனசு சம்பத்தியதை, இவன் ஒரு நிலைக்கு வருவான், அந்த நிலையிலே இவனால் பேச முடியாது. இவன் மனசில் நினைப்பான், இதை சொல்லணும் அதை சொல்லணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைப்பான், ஆனால் வாய் பேசாது. வாய் பேசாதுங்கிறது ஒரு உபலட்சணம், கண்ணு தெரியாது, காது கேட்காது, இப்படி ஒவ்வொரு இந்திரியமாக தன் தன் வேலையை நிறுத்த ஆரம்பிச்சிடும். அந்த கடைசியில் வரைச்சு மனசு இருந்தால் மனசு வேலை செஞ்சுட்டு இருக்கிறச்சே இதெல்லாம் நிறுத்திடுமா, மனசு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தாக்க மனசும் வேலையை செய்கிறத நிறுத்திடும், மனசை நின்றுடுத்து. ஆனாலும் மூச்சு வந்துட்டு இருக்கு, அந்த பிராணன் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும். அப்போ உயிர் இருக்குது ஆனால் சமிஜை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோமா ஸ்டேஜ்னு சொல்கிற அளவு இல்லையா, அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்னு தெரியாது, சமயம் இல்லை ஆனால் மூச்சு போயிட்டு இருக்கு, உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த பிராணன் கூட வேலையை நிறுத்தும். இந்த இந்திரியங்கள், இந்த மனசு, இந்த பிராணன் வேலையை நிறுத்தும் போது என்ன ஆகிறது உபனிஷத் சொல்கிறது, நம்ம இந்திரியங்கள் இருக்கே, உதாரணத்துக்கு இந்த வாக்குங்கிறது இந்த நாக்கில் இருந்துட்டு இருக்கு இல்லையா, வாகிந்திரியம். கண்ணுங்கிறது இந்த கண்ணில் இருந்துட்டு இருக்கு இல்லையா,
இது இந்த இடத்துல இருந்தால் தான் பார்க்க முடியும். கண்ணை கொண்டு போய் அந்த இங்கே இங்கே கொண்டு வச்சோன்னா வேலை செய்ய முடியாது. காதை கொண்டு இங்கே வச்சா காது வேலை செய்யாது. இந்த நாக்கில் வைக்க வேண்டிய அந்த இந்திரியம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இடம் மாறி போச்சுன்னு சொன்னால் பேசாது. அதனால் இந்த ஸ்தூலமான தேகம் இருக்கே, இந்த தேகத்திலே அந்த சூக்ஷமான இந்திரியங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்தானம் இருக்குது. சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா கரெக்டாக அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த இந்திரியத்தை பொருத்தி வச்சுருக்கு. அதனால தான் அது வேலை செய்கிறது. இடம் மாற்றினா வேலையே செய்யாது. இது என்ன ஆறுது, அங்கேருந்து எடுத்து விடுறது. அது அந்த ஸ்தானத்துலேருந்து அந்த இந்திரியம் விலகி ஆத்மாவில் ஒட்டின்னு விடுறது. ஒரு இடத்துல ஒட்டின்னு விடுறது, மனசில் ஒட்டின்னு விடுறது. அப்படி ஒட்டிக்கும் போது இந்திரியம் இருக்குது, ஆனால் அது வேலை செய்யுது. வேலை செய்யாத இந்திரியம் இருக்குது. இந்த மனசு கூட பிராணன் இடத்துல ஒட்டின்னு கொடுத்து மனசு இருக்குது, ஆனால் வேலை செய்யாது. இந்த பிராணன் மேல் கொண்டு ஜீவனோட ஒட்டிக்கிறது, ஆனால் வேலை செய்யாமல் ஒட்டிக்கிறது. இந்த நிலையில் அப்புறம் இந்த சரீரத்தில் அவன் இருக்க முடியாது. அந்த உதானம்ங்கிற ஒரு வாயு இருக்குது பார்த்தீங்களா, அது இவனை பிடிச்சி இந்த சரீரத்திலேருந்து வெளியில் தள்ளிவிடும். இந்த சரீரத்திலேருந்து வெளியில் தள்ளப்படுறது இது. எது? இந்த ஸ்தூல பாக்கிய இந்திரியங்கள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அஞ்சு விதமான பிராணங்கள், இந்த இதோடு சேர்ந்த புத்தி மனசுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூக்ம சரீரம்னு சொன்னோம் இல்லையா. இந்த சூக்ம சரீரம் இந்த சரீரத்தில் ஸ்தூல சரீரத்தில் நல்லா பொருத்தப்பட்டிருக்கோ இல்லையோ, இதுலேருந்து பிச்சை எடுத்து வெளியில் கொண்டு வந்துடுது. வெளியில் கொண்டு வந்தாச்சுன்னா இது சம்பிண்டித கரண கிராமஹான்னு சொல்லுவார். இதில் எதுவுமே வெளியில் வந்ததுக்கப்புறம் வேலை செய்யாது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவன் மனசை வேலை செஞ்சுட்டு இருந்தால் தான் ஏதாவது தெரியும். வேலை செய்யறதுக்கு அந்த இந்திரியம் ஸ்தூல சரீரத்தில் வச்சா தான் வேலை செய்யும். தனியாக எடுத்துட்டோன்னா வேலை செய்யாது. அதனால் ஸ்தூலமான சரீரத்தில் அந்த சரீரத்தை அந்த சூக்ம சரீரத்தை பொருத்தினா தான் அது வேலை செய்யுமே தவிர இல்லாட்டா வேலை செய்யாது. அதனால் வெளியில் வந்திருக்கிற சமயத்தில் அதுக்கு ஒன்றும் தெரியாது. சுகமும் தெரியாது, துக்கமும் தெரியாது. யார் அழறா போகிறான் ஒன்றும் தெரியாது. இப்படி இருக்கிற ஒரு நிலை. அப்போ இவன் எப்படி சொர்க்கத்துக்கு போவான் தன்னுடைய கர்மஃபலத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால், இதுக்காகன தேவதைகளை சுவாமி நியமனம் பண்ணி வச்சுருக்கா. இவளுக்கு ஆதிவாகிகாள்னு பேர். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடக்கூடியவாள். அக்னிர் ஜோதி ரகசுக்லஹா ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி அப்படின்னு சொல்கிறான். அக்னர் ஜோதி, இதெல்லாம் ஒவ்வொரு தேவதைகளுடைய பேரான். இந்த தேவத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு விடுறது, அங்கே உள்ள தேவத்தை அங்கேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு விடுறது, அங்கேருந்து அடுத்த தேவத்தை அடுத்த தேவத்தை இப்படி கொண்டு போய் ஒரு கடைசியில் ஸ்வர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கறது இவனை. அதுவரையில் இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்வர்க்கத்தில் இவன் எப்போ போய் சேருகிறானோ அந்த சமயத்தில் அங்கே ஒரு சரீரம், ஸ்தூல சரீரம் கிடைக்கிறது. அது தேவசரீரம். ஸ்வர்க்கத்துக்கு தன்னுடைய பலத்தனமிக்காக போயிருக்காங்க இல்லையா, அப்போ அங்கே ஸ்தூல சரீரம் வந்துடுது. அந்த ஸ்தூல சரீரம் கிடச்ச உடனே இவனுடைய சூக்ம சரீரம் அதுக்குள்ளே போய் ஃபிட் ஆகிடுத்து. ஃபிட் ஆகிடுத்துனா இவன் எல்லாம் வேலை தெரியும். பழைய இதெல்லாம் மறந்து போயிருக்கும். எப்படி வந்தோம், என்ன இதை நினச்சி பார்த்தா ஒரு சமயம் தெரியலாம். ஆனால் இப்போ புது ஒரு ஜீவனம் வந்து கொடுத்து புது ஜென்மம் சுத்தமாக அந்த கர்மஃபலத்தை அனுபவிக்கிறான்னு இருக்கு. இப்போ இங்கே செத்து போனவனுக்கு கர்மாக்கள்லாம் பண்ணுறா இல்லையா, பத்து நாள் கர்மா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறா பார்த்தீங்களா, இது எப்படி உபயோகப்படுறது இவனுக்கு அப்படின்னு கேட்டால், இது சில ரொம்ப அவசியம். உபகோசல வித்யை அப்படிங்கிற ஒரு வித்தியில் இருக்குது ஒரு உபாசனை. அந்த உபாசனையிலே ஒரு வாக்கியம் வருது, எது செய்வாஸ்மின் ஷவ்யம் குர்வந்தி எதிச்சன்னா தே அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி. அந்த உபகோசல வித்தியங்கிற அந்த வித்தியை உபாசனம் பண்ணினவர்கள் இருக்காளே, அவளுக்கு ஸ்பெஷலாக ஒரு விசேஷம் என்னென்னா, அவன் இந்த சரீரத்தை தியாகம் பண்ணி வெளியில் வரும்போது அந்த சரீரத்துக்கு அவளுடைய புத்திராதிகள் அந்த கர்மாவை ஒழுங்காக செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி இவன் போகக்கூடிய கதியில் எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த பாதையும் இல்லை, இவன் நேரே போயிடுறான் அப்படின்னு சொல்லுவான். உபகோசல வித்தியைக்கு விசேஷமாக இப்படி சொல்கிறதுனாலே நமக்கு என்ன தெரியுது, மற்றவர்களுக்கு இந்த அவுர்த்வதேகமான கர்மாக்களை புத்திராதிகள் செய்யாவிட்டால் ஒரு இடைஞ்சல் ஏற்படுறது என்ன தெரியுது. என்ன இடைஞ்சல் ஏற்படுறதுன்னா, அவா தான் பண்ணின அந்த கர்மகத்தியை அடையிறதுக்கே ஒரு இடைஞ்சல் ஏற்படுறது.
இடைஞ்சல் ஏற்படுறதுனா ரொம்ப இடைஞ்சல் இல்லை, அந்த இடைஞ்சல் என்னன்னா கால விளம்பம்னு கடைசியில் கொண்டு போயிருக்கேன். ரொம்ப லேட்டாக போய் சேருது, உடனே போய் சேர வேண்டியது, இங்கே உடனே நான் கிடைக்க வேண்டியது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 100 வருஷம் கழித்து போக முடியாச்சு, அதுவரை இங்கேயே அலைஞ்சிட்டுருக்கணும். அதனால் இந்த கர்மாவை புத்திராதிகள் அனுஷ்டானம் பண்ணுறது, அந்த சரீரத்தை விட்டு போன பிதா தன்னுடைய கர்மஃபலத்தை சீக்கிரம் அடையிறதுக்கு உபயோகப்படுறது. அதுக்காக கர்மானுஷ்டானம் பண்ணால் அவன் நல்ல கத்தி அடையணுமே. அவள் நல்ல கத்தி அடையிறதுனா நாம் கர்மா பண்ணி அவள் நல்ல கத்தி அடையிறாங்கிறது இல்லை, அவள் தாம் பண்ணின கர்மாவுக்குடைய கத்தியை தான் அவள் அடையிறா. ஆனால் அந்த கத்தியை அவள் சரியாக சீக்கிரமாக அடையணுமேங்கிறதுக்காக நம்ம கர்மானுஷ்டானம் இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறோம். அவளுக்கு போக வேண்டிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணலேன்னு சொன்னால் அவள் தன் கர்மாவுடைய கத்தியை அடையிறதுக்கே ஒரு சிரமம் ஏற்படும் அப்படின்னு தெரிகிறது, ரொம்ப லேட்டாகிடும் அப்படின்னு. அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு வேதாந்தம் சொல்கிறது. ஆக இந்த கர்மானுஷ்டானம் பண்ணுறதுனால எப்படி எப்படி அந்த சரீரம் பிரேத்தத்தன்மையை விட்டு பிதாக்களாக மாறுறது, இதெல்லாம் வந்து கர்மகாண்டத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. நான் அதில் இப்போ போகலை, நான் வேறு விஷயத்தில் இருக்கிறதுனாலே. ஆக கர்மானு இந்த ஊர்த்வதேகிக கர்மான்னு சொல்கிறாளே, அதாவது போனதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்கள், அந்த கர்மா பண்ணுறதுனால போனவன் தன்னுடைய கர்மாவுடைய ஃபலத்தை அடையிறதுக்கு சௌகரியம் ஏற்படுறது அப்படிங்கிறத வேதாந்தம் தீர்மானமாக சொல்லிக் கொடுக்குறது. இப்படி இருக்கும்போது இவன் தேவலோகத்துக்கு போயிட்டானா, இவன் கர்மானுஷ்டானம் நல்லா பண்ணியிருக்கா புத்திராதிகள், அதனால் உடனே அவன் ரொம்ப சீக்கிரமாக வேலை நடந்தது தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தேவனாக இருந்து அங்கே உள்ள போகங்களை அனுபவிச்சுருக்கான். அங்கே அவன் புண்ணியத்தை செலவழிக்க முடியுமே தவிர புதுசாக சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. பூலோகம் ஒன்று தான், புண்ணியத்தையும் பாப்பத்தையும் ரெண்டையும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடம். அதனால் இங்கே சம்பாதிக்கிறதுக்கு இடம் இது, இதை அனுபவிக்கிறதுக்கு வெவ்வேறு இடத்துக்கு போகலாம், அங்கே போய் அனுபவிக்கலாம். இப்போ அங்கே போய் அனுபவித்து தீர்த்துட்டான்னா தீர்ந்த உடனே அங்கே அப்பனும் இருக்க விட மாட்டான். உடனே அங்கே இவனுக்கு வந்து அந்த தேவ சரீரம் கரைஞ்சு போயிடுவான். கரைஞ்சு போயிடுத்துன்னு சொன்னால் அப்போ அவன் அங்கேருந்து கீழே விழுவான். தேவலோகத்துலேருந்து ஆகாசத்தில் இப்படி சுற்றிட்டு இருப்பான், அந்த சூக்ஷ சரீரம் சுற்றிட்டு இருப்பான், அவனுக்கே தெரியாது. சூழ சரீரம் இருக்கிற பரியந்தம் தான் அந்த வேலை செய்யும் இல்லையா, வேலை செய்யாமல் அது அப்படியே அந்த சூக்ஷ சரீரம் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் காற்றுல பறந்துட்டுருக்கும், பறந்துட்டு இருக்குன்னா தெரிஞ்சு பறக்கலை, காற்றுல இப்படி அலைஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு மேகத்தில் சேர்ந்துக்கும், மேகம் மழை பெய்யும் போது அது வழியாக தண்ணியோடு சேர்ந்து கீழே விழுந்துடும். கீழே வந்து சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் இருக்குது அதில் ஒட்டின்னு இருக்கும், ஒட்டின்னு இருக்கும்போது எவன் சாப்பிட்றானோ அவனுடைய சரீரத்துக்குள்ளே போகும். அவன் சரீரத்தில் போய் அவனுடைய சரீரத்தில் அந்த அன்னம் பலவிதமான பரிணாமத்தை அடைஞ்சு ரேதஸாக ஆகும்போது அதுவரையில் அதில் ஒட்டின்ண்டே இருக்கும். அப்படி ஒட்டின்னு இருந்து ஸ்திரீ சரீரத்தில் போய் கர்ப்பத்தில் போகிறது. அப்போ அந்த கர்ப்பத்தில் போகும்போது அந்த ஸ்தூல சரீரம் உண்டாகிறது, அங்கே உருவாகிறது. அந்த உருவாகும் போது முதல் முதல்ல பிராணன் தன் வேலையை ஆரம்பிக்கிறது. என்ன பார்க்கணும், ஆரம்பத்தில் பிராணந்தான் தன் வேலையை முதல்ல ஆரம்பித்தது, முடிவிலையும் பிராணந்தான் கடைசியில் முடிக்கிறது. அது முன்னாடி முடிச்சுக்கிறது இல்லை, இந்த சரீரம் ஆரம்பத்தில் பிராணன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இதுகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இந்திரியங்கள். ஆக இது எல்லாமே இங்கே நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஸ்தூல சரீரம் அழியிறது, புதுசாக ஒரு சரீரம் வருது. ஆனால் அந்த சூக்ஷ்ம சரீரம்னு சொன்னோமே அது மாறவே இல்லை. இங்கேருந்து தேவலோகத்துக்கு போகிறச்சு அது அப்படியே இருந்தது, அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ஜென்மா எடுத்து விட்டான், ஒரு அம்மா வயதுக்கு வந்தாச்சு, அப்பவும் அது அப்படியே தான். இவனுடைய அதே மனசு, போன ஜென்மாவில் எந்த ஒரு மனசு இருந்ததோ அதே மனசு தேவலோகத்துலையும் போச்சு, இங்கேயும் வந்தது, அதே இந்திரியங்கள் அப்படியே வந்திருக்கு, இது மாறுறது இல்லை. அதனால தான் போன தடவை சொன்னேன், இவன் வந்து இடத்த காலி பண்ணிட்டு போகிறான், காலி பண்ணிட்டு போகிறது இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னேன், அதுதான் தூக்கிட்டு அதை கூடவே இருந்துட்டு இருக்கும், அது ஒன்றும் மாறாது. அப்படியே ஒருத்தனுக்கு ஒரு மனசுன்னு சொன்னால் அந்த மனசு அவன் கூட இருந்துகிட்டே இருக்கும், அவன் இந்திரியங்கள் கண் காது மூக்கு எல்லாமே இருந்துட்டு இருக்கும். இப்போ புதுசாக ஒரு சரீரம் எடுக்கும்போது அது குருட்டு சரீரம், செவிடு சரீரம் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுருந்தோம், கண் பார்வை இல்லாத சரீரம்னா அதுக்காக அவனுக்கு கண் இல்லைன்னு நினச்சி கொண்டு கண் இருக்குது, அந்த இந்திரியம் இன்னமும் அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த சரீரத்தில் அந்த இந்திரியம் வேலை செய்யறதுக்கு வேண்டிய சௌகரியம் இல்லை, அதனால் பார்க்க முடியல, குருடனாக இருக்கான். இப்போ ஒரு காரியம், அதனால தான் சில பேர் ஆப்ரேஷன் பண்ணி
அந்த வேற ஒன்றை வச்சு விட்டான்னு சொன்னால் அப்போ அவனால் பார்க்க முடிகிறது, அவனால் கேட்க முடிகிறது. ஆகுது இல்லையா? இது எப்படி அந்த இந்திரியமே இல்லைன்னு சொன்னால் இவன் என்ன கண்ணை வச்சாலும் என்ன பண்ணினாலும் ஒன்றும் வராது. அந்த இந்திரியம் இருக்க கண்டு இந்த அந்த சரீரத்தில் ஏற்கனவே இருந்த அந்த கண் மேலாக இருக்கக்கூடிய கண்ணும் காதும் அதுக்கு வேலை செய்யறதுக்கு உகந்ததாக இல்லாததுனால வேலை செய்யாமல் இருந்திருக்குன்னு இருந்தால் அப்போ அது சரியானபடி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டான்னா அது வேலை செய்யும். அதனால தான் அந்த மாதிரி நடக்கிறது. ஆக இந்திரியமே இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம், இந்திரியம் இருக்குது ஆனால் வேலை செய்கிறதுக்கு சௌகரியப்படலை. அந்த மாதிரி இருக்குது குருடன் வளர்த்தான். அடுத்த ஜென்மாவில் திருப்பியும் அதை சரியாக வந்துடும். இந்த ஜென்மாவில் குருடனாக பிறந்தான்னா அடுத்த ஜென்மாவிலையும் குருடனாக இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை, அது மாறும். இதே ஜென்மாவில் ஆரம்பத்தில் நன்னா கண்ணு தெரிஞ்சுட்டு அப்புறம் குருடனாக போடுவான், அப்புறம் முதல்ல காதலாக நன்னா கேட்கும், வயசாகி போகிறதே செவிடாக போடும், இப்படிலாம் உண்டு. அது வேறு எத்தனையோ காரணங்கள்லாம். இப்படியாக இதுதான் புனர்ஜென்மம். இப்போ ஒரு சரீரத்தை விட்டு இந்த சூக்ம சரீரம் வெளியில் கிளம்புறதுங்கிறது இருக்கு. கிளம்பினத்துக்கு அப்புறம் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இதைத்தான் மரணம்னு சொல்லுவோம். எப்போ இது சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரத்திலேருந்து வெளியில் கிளம்பிடுத்தோ அப்போ அந்த ஸ்தூல சரீரம் இருக்கு. எந்த சரீரத்தை விட்டதோ அந்த சரீரம் மிருத சரீரம், பிரேத சரீரம் அப்படின்னு சொல்லுவோம். மரணங்கிறது என்னென்னா ஸ்தூல சரீரத்தை விட்டு கிளம்புவது இல்லையா. அடுத்தது புனர்ஜென்மாங்கிறது இந்த சூக்ம சரீரம் இன்னொரு புது சரீரத்தை எடுத்துக்கொள்வது. இதைத்தான் சுவாமி வந்து கிழிஞ்ச சட்டையை கழட்டி போட்டுவிட்டு புது சட்டையை மாட்டிக்கிற மாதிரி அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கார் பகவத்கீதையில். இந்த சரீரத்தை விட்டால் இன்னொரு சரீரத்தை பிடிச்சணும். இப்போது ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு அவன் வந்து அங்கே இந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இப்போ வந்தான் இல்லையா, அம்மாவயத்துக்கு வந்துட்டான் இல்லையா, அந்த கிரமமாக இப்போ நான் சொன்ன விதத்தில் எந்த அம்மாவயத்தில் போவான்? அதுக்கு சுவாமி தான் ஏற்பாடு பண்ணுவார். அவன்கிட்ட என்ன கர்மா இருக்குது, பாக்கி இருக்குதுன்னு பார்ப்பார். அதுக்கு தகுந்தா போல் அவன் அந்த இதில் வயத்தில் போகணும், அந்த புருஷன் வயத்தில் போகணும். மனுஷ ஜென்மா வரத்துக்கு வேண்டிய கர்மா அவன்கிட்ட பாக்கி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அவன் ஒட்டின்னு இருந்து அவன் வயத்துக்குள்ளே போகணும். ஒரு நாய் ஜென்மா எடுக்கணும்னு சொன்னால் நாய் சாப்பிட்ற பதார்த்தத்தில் ஒட்டின்ருப்பான், நாய் வயத்துக்குள்ளே போயிடுவான். பாக்கி இதே மாதிரி கிளம்பி வருது இல்லையா. அதனால் எந்த ஜென்மா வரணுமோ அதுக்கு தகுந்தா போல் அவர் ஏற்பாடு பண்ணுவார். ஆனால் அதில் கூட சில சமயம் வந்து ரொம்ப விளம்பம் லேட் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது. எப்படின்னா இவன் வந்து ஒரு மனுஷ ஜென்மா எடுக்கிறதுக்கு வேண்டிய கர்மாவை பண்ணியிருக்கான், ஆனால் மழை பெய்யும் போது எங்கே விழுந்து விட்டான்னு சொன்னால் எங்கேயோ மனுஷன் போய் சேர முடியாத ஒரு காட்டில் போய் விழுந்து விட்டான். விழுந்தால் அங்கேருந்து இவனால் நான் வடம் வர முடியாது, அங்கேயே எங்கேயோ ஒட்டின்னு இருப்பான். ஒட்டின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அங்கே சில சமயம் ஏதாவது அங்கே உள்ள பிராணிகள், காட்டு பிராணிகள் அதை சாப்பிடும்படியாக ஏற்படும். அவன் எதை இருக்கோ அவன் அது வயத்துக்குள்ளே போக முடியாது இருக்கும். ஆனால் அப்படி போகும்போது அவனுக்கு அந்த காட்டு ஜென்மா வர முடியாது, காட்டு பிராணி ஜென்மா வர முடியாது, ஏன்னா அவனுக்கு அந்த கர்மா இல்லை. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும், அது மலம் கழிக்கிறது இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதோடு சேர்ந்து திரும்பி வெளியில் வந்துடுவான். வெளியில் வரணும், அது எங்கேயாவது போய் விழுறதோ அது வழியாக வெளியில் வந்து திருப்பியும் அது இன்னொன்று இல்லையதுலையாவது ஒட்டிண்டு ரொம்ப லேட்டாக இருக்கிறது. மனுஷனில் கூட ஒரு சன்னியாசி சாப்பிட்டுட்டான், அப்போது அவன் வயத்துலேருந்து திருப்பி பிறக்கிறதுக்கு வழி இல்லை அவனுக்கு இல்லையா. அதனால் மலம் வழியாக வழியில் வந்து இன்னொரு மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு காத்துட்டு இருக்கணும். அதனால தான் சூத்திரக்காரருக்கு ரொம்ப அந்த உபனிஷத்துலேயே அதோவை கல துர்நிஷ்பிரபதரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கீழே மழையில் இறங்கி வந்து எதிரியோ ஒட்டின்னு இருக்கான்னு சொன்னால் இதுக்கப்புறம் அவன் தன்னுடைய கர்மஃலத்தை அடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது, ஏன்னா பல இடைஞ்சல்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உபனிஷத்தில். இது பிரம்மசூத்திரத்தை அதுக்காக ஒரு அதிகரணம் வேறு பண்ணி வச்சுருக்கேன். ஆக இதுதான் புனர்ஜென்மம் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் சூக்ம சரீரம் வெளியில் வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இதை எத்தனை சரீரம், இந்த சரீரத்துலேருந்து எத்தனை ஐட்டம் வெளியில் வருதுன்னு பாருங்கள். அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு பிராணன்கள், 15 ஐட்டா. இதை தவிர்த்து மனசு புத்தி அப்படின்னா இதுதான் 17. இதுதான் சூக்ம சரீரம். இதுதான் இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து பிரிந்து வெளியில் வந்தது. இதோடு இன்னும் ஒரு 2 அம்சம் கூட சேர்க்கணும். அது என்னதுன்னு சொன்னால் இதோடு சேர்ந்து ஒட்டிண்டு கொஞ்சம் பஞ்சபூதங்கள் இருக்கே, இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு அம்சமும் கூட போகிறோம்.
அந்த அது அது ஒரு அதிகரணத்தில் தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கார். அது கூட போகிறது, இது அடுத்த சரீரம் ஏற்படும் போது அதோடு சேர்ந்துக்கிறது அப்படின்னு. கொஞ்சம் மண்ணை தூக்கின்னு போகிறது இங்கேருந்து, இங்கேருந்து போகும்போது இந்த பூலோகத்திலேருந்து கொஞ்சம் மண்ணை தூக்கின்னு போகிறது, அந்த மண்ணானது தேவலோகத்தில் சரீரம் வரைச்ச அந்த சரீரத்தோடு கலந்துக்கிறது, சேர்ந்து போகிறது. இவன் போகும்போது இவன் பண்ணின புண்ணியம் பாபங்கிறது ரெண்டும் இவனுடைய மனசில் இருந்துட்டு போகும். இவன் ஏற்கனவே அனுபவத்தினால் எவ்வளவு சம்ஸ்காரங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கானோ அந்த சம்ஸ்காரம் சம்ஸ்காரமாக இருந்து போகும். இதெல்லாம் எப்போ அடுத்த சரீரத்தை அடைவனோ, ஸ்தூல சரீரத்தை அடைவனோ, அப்போது அங்கே திருப்பி மறுபடியும் வேலை ஆரம்பிக்கும். இதுதான் 17 போகிறது அப்படின்னு. இந்த 17ங்கிறது இவனை விடவே விடாது, மோக்ஷ காலத்தில் தான் விடுமே தவிர அது பரியந்தம் இவன் பந்தத்தில் இருக்கிற பரியந்தம் இவனை அந்த 17 விடவே விடாது அப்படின்னு ஒரு நிலை. இது வந்து புனர்ஜென்மத்தை அடையத்துக்கு உண்டான பிரகாரம். இவன் எப்போ மறுபடியும் குழந்தையாக பிறந்து விடுறானோ, பிறந்த குழந்தை மறுபடியும் வளர்கிறான், குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு பாப புண்ணிய அதிகாரம் இல்லை. பாப புண்ணிய அதிகாரம் எப்போ வருது அப்படின்னு கேட்டால் ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான். அப்போ வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பாபம் புண்ணியம் அதிகாரம் வந்ததுக்கப்புறம் அவன் சில சமயம் தெரிஞ்சுக்கிறான் இது பாபம் இது புண்ணியம்னு, சில சமயம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, சில பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை, தெரிஞ்சுண்டும் அதை மீறறான், சாஸ்திரத்தை மீறறான். அப்படி இருக்கும்போது இவன் நிறைய புண்ணியம் பாபம் எல்லாம் சம்பாதிக்கிறான். மறுபடியும் இப்போ சம்பாதிச்சது இருக்கே, இந்த சம்பாதித்த கர்மா இவன் எவ்வளவு சம்பாதிச்சானோ மொத்த கர்ம ஃபலத்தையும் இவன் வந்து அனுபவித்து தீர்க்க முடியுமோ? முடியாது. நிறைய சம்பாதிக்கிறான், சம்பாத்தியம் நிறைய இருக்குது, செலவு இல்லை, அவ்வளவு செலவழிக்க முடியல, அதனால் மிஞ்சி போய்டுருக்கு. நிறைய சம்பாதிக்கிறதுல இவன் இருக்கிற பரியந்தம் இவன் உயிருள்ள அந்த காலத்துக்குள்ளே அத்தனையும் தீர்க்க முடியாமல் மிச்சம் வச்சு விட்றான். பணத்தை மிச்சம் வச்சான்னா அது இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். ஆனால் இவன் புண்ணிய பாபத்தை சம்பாதிச்சு அதே மாதிரி ஜாஸ்தி ஆகும்போது அதை வந்து இவன் தான் அனுபவிச்சாகணா? பணமாக இருந்ததுன்னா வேறு யாராவது தூக்கி அனுபவிச்சுடுவான். ஆனால் இவன் பண்ணின புண்ணிய பாபத்தை சேர்த்ததை இவன் அனுபவிக்கணும் இல்லையா? இவன் தான் அனுபவிக்கணும், இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. அதுக்காகத்தான் இவன் அடுத்த ஜென்மா மறுபடியும் அடுத்த ஜென்மா வந்துடுறது. இந்த புண்ணிய பாபம் வந்து தன்னுடைய ஃபலத்தை கொடுக்கறதுக்காக மறுபடியும் அடுத்த ஜென்மாவுக்கு போகும்படியாக இவனை பண்ணுறான். அந்த ஜென்மாவில் சும்மா இருக்கிறானோ, அங்கேயும் இதே கதை தான், இப்படியே போயிட்டு வருவான். இப்போ புண்ணியகர்மா பண்ணி போனால் இந்த மாதிரி, புண்ணியகர்மா இவன்கிட்ட இல்லை, பாபகர்மா தான் பண்ணி வச்சுருக்கான். அப்படின்னா என்ன பண்ணனா, இந்த மார்க்கம் அவனுக்கு கிடையாது. இப்போ நான் சொன்னேனே மார்க்கம் அது இல்லை. இந்த புண்ணியகர்மாவில் உத்தராயண மார்க்கம்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் போகிறவா ரொம்ப ரேர், இதுவே ரேர் தான். இந்த சொர்க்கலோகத்துக்கு போகிறவாலே ரொம்ப குறைவுன்னு சொல்லியிருக்கேன், பிரம்மலோகத்துக்கு போகிறவா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறவு. அவள் வந்து உபாசனை எல்லாம் பண்ணியிருக்கணும், அப்படி இருக்கிறவாள் பிரம்மலோகத்துக்கு போவாள். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அவள் திரும்பி வரணுங்கிறது அவசியம் இல்லை, இவள் எதுக்காக போகிறாங்கிறத பார்க்கணும். அங்கேயே போய் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையணுங்கிறதுக்காக போனானா ரொம்ப சுலபமாக அடைஞ்சு விடலாம். இல்லையே அந்த பிரம்மலோகத்தை பார்த்து ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா திரும்பி வந்துடலாம். ஆனால் ரொம்ப காலம் கழித்து வரலாம்னு. இது ரெண்டும் புண்ணிய மார்க்கம், நல்ல மார்க்கம். பாபத்தினுடைய பலம் உடனுக்குடனே, இவன் இந்த சரீரத்தை விட்டான்னா நேரம் நடக்கும், அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பாக்கி உள்ளது பாபமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஜென்மா மறுபடியும் வரும், அதில் அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். அந்த துக்கத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா, ஆனால் ஒட்டை தொடச்சிட மாட்டான். எப்போவுமே சுத்தமாக நில் பயலன்ஸுங்கிறது கிடையாது, புண்ணிய பாபத்தில் பாக்கி வச்சு தான் வருவான். அங்கே போய் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கள் நரக்கத்தில் இவன் வந்தாச்சு, இவங்கிட்ட ஒரு சொட்டு பாபம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, வேறு ஏதாவது வச்சுட்டுருப்பான். அங்கே அனுபவிக்க வேண்டியது தீர்ந்து போச்சு, வேறு கொஞ்சம் இருக்கும். அதுக்கு தகுந்தா போல தான் மேல்கொண்டு ஜென்மா வரும், அந்த ஜென்மாவில் அவன் பண்ணுறதுக்கு தகுந்தா போல இருக்கும். இது புனர்ஜென்மம் அப்படி இதோடு போகிறோம்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். இதுமேல் சந்தேகத்துக்கு நான் அடுத்த கிளாஸை வச்சுக்கிறேன், சந்தேகங்கள் வரும்போது.